ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. ரொம்ப ஹாப்பியா போயிருக்கு லைஃப். என்ன வீடியோ பார்க்க போறது தெரியுமா? ஆக்சுவலா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னால எதுவுமே பண்ண முடியலங்க, எது பண்ணாலும் ஆப்போசிட்டாவே நடக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய பேர் சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா அந்த குட்டிமா, சரிபில மீன், ஜெரினா, நவாசு, வேற இந்த பாவான்னு ஒருத்தவங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், ஒரு ஆள் ரெண்டு பேர் ஆள் இல்லை, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம இப்ப கூட இது யூனஸ் சூரத்னு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணியே சொன்னாங்க. ஆனா எல்லாருக்காலையும் எங்களால எடுக்க முடியல. சரி ஓகே, வள வளன்னு பேசுறேனா, நம்ம கண்ணன் கூட போயிருவோமா? தொட்டா பேசிட்டே இருக்கிறது, கண்ணன் கூட வர்றதே இல்ல. சரி வீடு வீடு, என்னைக்காவது பழுப்பு கூடுமா? அடிக்கடி கொடுக்காதமா? இல்ல என்ன மாதிரியே வர்றவங்க பாக்குறவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல. சரிம்மா, ஆமா நீ ரொம்ப நல்ல பிள்ளைதான், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஒண்ணும் இல்ல, என்னன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம எது பண்ணாலும் ஆப்போசிட்டா போகுது அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்ப சொன்னாங்க. தயவு செய்து நமக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை நான் உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு அருமையான வாழ்க்கைங்க, சான்ஸே இல்லை நமக்கு. ஆனா அதுல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எப்படி செய்யணும் தெரியாம செஞ்சு விட்டு வாழ்க்கை மேல பழியப்பட்டு இருக்கோம், அவ்வளவுதாங்க. இங்க ஒரு நொடி நீங்க ஃபீல் பண்ணா கூட அந்த ஒரு நொடியில வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்துருவீங்க. சோ நல்ல அருமையான வாழ்க்கை, இறைவன் நமக்கு கொடுத்த சூப்பரான வாழ்க்கை. இது கடற்கரில் நண்டு இறால் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், அதெல்லாம் போய் பாருங்க, அதுங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீங்களாம் சான்ஸே இல்லைங்க, சூப்பர் வாழ்க்கைங்க. இப்போ உங்களுக்கு எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லவா? முக்கியமான ஒரே ஒரு ரீசனுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால தான் அங்கே வந்து உங்களோட லைஃப்பில் ஜெயிக்க முடியாத முக்கிய காரணமே அதாங்க. நீங்கள் லைஃப்பில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா, இல்ல வந்து லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல யூடியூப்ல நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, லைஃப்ல எந்த ஒரு விஷயத்த வேணாலும் வச்சுக்கிறதுங்க. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், நீங்க அதை விடாம தொடர்ந்து பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா இங்க ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசா நீங்க பண்ணும் போதே அது உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் எடுக்கும். அதை வந்து ஏன்னா இன்னைக்கு செய்வீங்க, நாளைக்கு அதை வந்து விட்டுருவீங்க, இல்ல வந்து அது வேணான்னு மனசு தோணும், இல்லைன்னா வந்து இன்னும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகணும். ஆனால் அது வந்து மனம் ஏற்றுக்காது, உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகும். அது ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக வர்றதுக்கே ஒரு மாதம் ஆகும். அப்புறம் வந்து அது உங்களோட கேஷுவலாக வர்றதுக்கே 3 மாதம் ஆகுங்க. கேஷுவலாக நீங்கள் செய்கிறதுக்கே, அதாவது எரிச்சப்படாமல் இது பண்ணாமல் கேஷுவலாக பண்ணுறதுக்கே 3 மாதம் எடுக்கும். உங்களுக்கு உங்கள் லைஃபாகவே அது மாறுறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து விடாமல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃபாகவே அது மாறிடும். அப்படி உங்கள் லைஃபாகவே அது மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ எக்ஸசைஸ் பண்ணுவேன், 1 வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணவனே போய் பாருங்கள், அவனுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 1 வருஷமாக எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள், கண்டிப்பாக அதில் மாற்றம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா அவன் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம், அதை வந்து ப்ராப்பராக பண்ணலேன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிளுங்க, நீங்க ஒரு விஷயத்த விடாம பண்ணிக்கிட்டே வாங்குங்க. உங்களால முடிஞ்ச அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ண வேணாம், உங்களால இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளோ அவ்வளோதான், முடிஞ்ச அளவே பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ணிலாம் பண்ணவே வேணாம். முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணிடலாம், அதை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெற்றியா உங்களுக்கு வந்து நிற்கும். இங்க சாதிச்சவங்க எல்லாருமே பின்பற்ற ஒரே வழி இதுதாங்க, வேற எந்த வழி இல்லைங்க. இதே ஒரே ஆப்ஷன் ஜெயிக்கணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க ஜெயிக்கிறது. நீங்க விடாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஜெயிச்சலாங்க, அவ்வளவுதாங்க. அதாவது அப்படிதாங்க. ஆமா, இவங்களே அடுத்தவங்களுக்கு உபகாரம் சொல்ல வந்துட்டாங்க. இவங்களே தூங்கும் போது காலையிலயும் சாயந்தரமும் இறைவன் துவா கேட்பேன்னு சொன்னாங்க, 3 வாரம் செஞ்சாங்க, நான் இந்த 1 வாரம் ஆச்சு இன்னும் செய்யல, அடுத்தவங்க சொல்ல வந்துட்டாங்க. ஆமாங்க, ஆக்சுவலா அதாங்க உண்மை. அதாவது இறைவன் நம்ம துவா கேட்கறது கூட பாசிவான விஷயம், தொடர்ந்து 3 மாசம் கேட்டு வந்த உன்னை கலாய்ச்சேன். சரி விடு விடு, எனக்கு ஒரு காலம் வரும், இரு போட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்றது வந்து அதே மாதிரிதான், தொடர்ந்து ஒரு 3 மாசம் அதுவும் பாசிட்டிவான விஷயங்களா இறைவன்ட்ட கேட்டுட்டே வாங்கினேன், இறைவனை வணங்கிட்டே வாங்கலாம், பாசிட்டிவான விஷயமா கேட்டு அதுல வந்து சின்னதா ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். 3 மாசம் விடாம பண்ணிட்டு வாங்கினா ஒரு சின்ன சேஞ்சஸ்,
நீங்கள் கேட்டதே உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தெரியும், கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இதுதான் இந்த உலகத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ வேணா முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க எப்படி இருக்குது. இன்னொன்று, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய விஷயம் பார்த்துட்டாங்க. தைரியமாக பண்ணணுங்க எதுவாக இருந்தாலும். ஏன்னா ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிறது என்ன கோடி வருஷம் கிடையாது. அதிகபட்சமாக போனால் 60 வருஷம் இல்லைன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருங்க. வாழ போகிறது 100 வருஷம் தான். எதுவாக இருந்தாலும் வரும் வராது அவ்வளோதான். தைரியமாக இறங்கிடணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இறங்கினா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். இறங்கி அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான். குளத்துலையா கேணிலையா இறங்கணும் தெரியல, அதான் கேட்டேன். சரி, இது விட்டு முக்கியா போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய் பாய்.